ஒரு பெரிய சவுண்டு மாதிரி வந்தது. பேபிக்கு ஏதோ ஒரு சவுண்டு திடீர்னு ஏதோ விழுந்த மாதிரி தெரிஞ்சது. பார்த்த உடனே அது குழந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு பார்த்த உடனே குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து நானும் என் கசின் வந்து கீழே ரெஷ் பண்ணோம். ரெஷ் பண்ணிட்டு கீழே உடனே வந்து கீழே பிடிக்கல அவனை, ரெண்டு பேருமே ட்ரை பண்ணோம். ஹேண்ட்ஸ் ரெடியாக இருந்தோம், ஆக்சுவலாக கீழே விழுந்துருவாங்க பிடிக்கல அவனே. பட் அந்த பேபி வந்து ரோல் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கீழே ஒரு நாலு பேர் வந்தாங்க, ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்தாங்க. ஸோ பெட்ஷீட் பிடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ கீழே சேஃப்னு சொல்லி மேலே போய் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் தேர்ட் ஃப்ளோர் டோர் லாக் ஆகிருந்து திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே அங்கேருந்து ஈஸியாக வந்து இட் வாஸ் நாட் ஈஸி, எல்லாருமே வந்து ஏற முடியல ஆக்சுவலாக. பட் அந்த பேலன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி பேபின்னு வந்து ஷர்ட் பிடிச்சி கீழே கிறக்கலாம்னு நினச்சேன். ஆனால் கீழே ஷர்ட்டு வந்து வெயிட் தாங்குமா இல்லைன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பிடிச்சிட்டு ஸ்லோவாக கீழே கறக்கிட்டேன். வெயிட் பண்ணி காட் கிரேஸ், ரெண்டு பேருமே சேஃபு. God bless the family and kids. What the happening end there? It was great feel because it's the end of the day in my human life. So it was emotional feel actually. But ரொம்ப happy and மேல நிமிரும்போது குழந்தையோட வந்து தவழ்ந்துட்டு இருந்த மாதிரியா இருந்தது. அதை பார்த்துட்டு ஐயோ குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்க நாங்க கத்துனதை வச்சு என் பையன் உள்பட எல்லாருமே வந்து ஒரு 50-60 பேருக்கு வந்து எல்லாரும் நாங்க எல்லாரும் சரி பெட் பெட்ஷீட்டு எதையாவது போட்டு குழந்தைய காப்பாத்தணும்னோ அந்த நேரம் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குழந்தைய மீட் எடுத்தாங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கீழே ஃப்ளோர்ல இறங்கி ஜன்னல் வழியா குழந்தைய காப்பாத்தி எடுத்தாங்க. அந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு ரொம்பவும் பெரிய இதுவா இருந்ததுங்க. நீங்க பாக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் குழந்தையோட பேரண்ட்ஸ் அந்த அது எங்களுக்கு யாருன்னு தெரியாதுங்க சார், அதனால எங்களுக்கு கரெக்டா அந்த இது தெரியல.